மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பான எங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்தமான இந்த வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையாய் இருக்கின்றன. அதை செயல்படுத்துவது கடினமாக இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற அமைதி, மகிழ்ச்சி, மன நிறைவு இந்த உலகில் எந்த ஒரு பெரிய செல்வத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. தெய்வமே, இந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பன உம்முடைய வார்த்தைகளின்படியே நடப்பதற்கு எவ்வளவு கடினமான பாதை கடக்க வேண்டி இருந்தாலும் நாங்கள் கடக்க துணியும் ஒரு ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 11:46. இயேசு, ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு. ஏனென்றால் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இந்த இயேசுவினுடைய போதனைகளை நான் வாசிக்கும் பொழுது திருச்சபையில் இருக்கிற ஊழியர்களை பற்றித்தான் எனக்கு நினைவு வருகிறது. சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது திருச்சபையின் ஊழியர்களை பற்றித்தான் எனக்கு மனதில் மேலோங்கி நிற்கிறது. காரணம் என்னவென்றால், சில ஊழியர்கள் நாங்கள் இருக்கிறோம், தகுதியற்றவர்கள், பாவிகள். என்ன செய்கிறோம்? மக்கள் மேல் சில காரியங்களை சுமத்துகிறோம். அதை செயல்படுத்துவதற்கு இவர்களால் முடியுமா, முடியாதா? ஒரு நிர்வாகம் என்று சொல்லிவிட்டு சில சுமைகளை சுமத்தும் பொழுது அது ஒரு மேய்ப்பனுக்குரிய செயல்பாடா, இது இயேசுவினுடைய ஊழியனுக்குரியதா, இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா என்பதை எல்லாம் சற்றும் யோசிப்பதே இல்லை. நிர்வாகம், அப்படி ஒரு நிர்வாகத்தை இயேசு விரும்பினாரா? God bless you. Praise the Lord.